அனைவருக்கும் வணக்கம் நான் பாலமுருகன் திண்டுக்கல் எஸ்எம் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறேன் கடந்த ரெண்டு வருஷமாக டைரக்ட் செல்லர்ஸ் பை எஸ் ஸ்டில் ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முதல் முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ணுற எல்லா உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க லேண்டு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கரு இதில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு இருக்குது தென்னை பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு மரங்களும் மாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு டு அறநூற்றம்பது மரங்களும் இருக்குது ஒரே ஒரு கிணறு ரெண்டு போர்வேல் தான் ஃபுல்லாகவே வாய்க்கால் பாசனம் தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது ட்ரிப்லாம் கிடையாது நல்ல ஒரு அருமையான வாட்ரு ஏரியா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் வேல்வார் வேல்வார்கோட்டைன்ற வில்லேஜ் இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க எக்ஸலண்ட்டான வீடு இது த்ரீ பிஹெச்கே வீடு ஒரு செட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே காய்ப்பு மரங்கள் தான் மினிமம் ஒரு ஐம்பது காயாவது மரத்தில் இருக்கும் அந்த மாதிரி மரங்கள் இது ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இருக்கும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஈல்டிங் எடுக்கலாம் காய்க்கிற மரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூற்றம்பது மரங்கள் இருக்கும் ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது மரங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்ப்பு மரங்கள் தான் ஃபுல்லாமே வாய்க்கால் பாசனம் தான் இருக்காங்க மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் ஸோ நல்ல ஒரு என்ன போட்டாலும் இந்த ஏரியாவில் வரும் ஸோ பார்த்திங்கன்னா வாழை கூட அந்த தோட்டத்தில் போட்டிருக்காங்க ஒரு இருபது மரங்கள் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு மண் தான் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் பாருங்கள் ரொம்ப பெரிய தேங்காய் இது நல்லா ஒரு அறநூறு கிராம் எழுநூறு கிராம் உள்ள ஒரு தேங்காய் ஸோ நல்ல ஒரு தண்ணி வசதியெலாம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட தேங்காய்லாம் வரும் இல்லாட்டி குட்டியாக இருக்கும் தேங்காய் இது நல்லா ரொம்ப பெருசாகவே இருக்குது தோட்டத்துக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாங்கண்டு போட்டிருக்காங்க இந்த மரத்தோட ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ மாமரங்கள்லாம் இன்னொரு இருபது டு முப்பது வருஷம் நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும் ஸோ ஒரு தோட்டத்துக்குள்ள ரைட் சைடும் மாங்கண்டு போட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் மட்டும்தான் போடலை மற்றபடி எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர்வெல் ஒரு கிணறு இருக்குது காய் பாருங்கள் எல்லா மரத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு அருமையான தண்ணி ரெண்டு போர்வெல் தண்ணி இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு இருக்கும் ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான வாட்ரு ஏரியா இது இந்த லேண்டை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியணுன்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்கள் நிலங்களை விற்கணும் இல்லை வாங்கணுன்னாலும் பர்சனலாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் அக்ரி கமர்ஷியல் எஸ்டேட் பெங்களூர் ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பிளாட் ஹவுஸ் இந்த மாதிரி எது வேணுனாலும் டேரக்ட் செல்லர் கான்டக்டில் வாங்கினோன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் யூ